ஒரு காட்டுல ஜம்போ மம்போன்னு ஒரு அப்பா யானையும் அம்மா யானையும் இருந்தாங்களாம். அவங்க ஊர்ல சுனாமி வந்ததுனால அவங்கள இழுத்துட்டு போயிடுச்சா. அவங்க தும்பி கைய மேல வச்சுக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே பிழைச்சிட்டாங்களாம். மம்போவுடைய தும்பி கையில ஒரு குட்டி பூனை வந்து உக்காந்துக்குச்சான். வந்து உக்காந்து மியாவும் மியாவுன்னு கத்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் அந்த குட்டி பூனைய பத்திரமா பாத்துக்கிட்டாங்களாம். அவங்க சாப்பிடுற தென்னை ஓலையும் வாழைப்பழமும் அந்த குட்டி பூனைக்கு பிடிக்கலையாம். அதனால அது மெலிஞ்சு போயிடுச்சான். மியா மியான்னு கத்த கூட பிளந்தில்லையாம். அதனால ஜம்போ ஒரு லிட்டர் பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்து காலையில பாதி சாயந்தரம் பாதி கொடுக்குமா. பால் குடிச்சதுக்கு அப்புறமா இந்த குமண்ண குட்டி ரொம்ப குறும்பு பண்ணி விளாண்டிக்கிட்டே இருக்குமா. ஜம்போக்கு மேலேயே தும்பிக்கு வழியா சறுக்கி வறுக்கி விளையாடுமா. அப்புறமா மம்பாவோட வாழை பிடிச்சி தொங்கி தொங்கி விளையாடுமா. ரெண்டு பேர் காதலியும் உட்காந்து ஊந்தல் ஆடுற மாதிரி ஜாலியா பண்ணிட்டு இருக்குமா. ஜம்போவும் மம்பாவும் அந்த பூனை குட்டி எங்க இருக்குன்னே தெரியலையா. ஏன்னா அவங்க தோல் ரொம்ப தடிப்பா இருந்துச்சான். அந்த பூனை குட்டியும் குட்டியூண்டா இருந்துச்சான். அதனால அவங்க முதுகுல இருக்குதா இல்லையா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிடுச்சான்னு தெரியலாம். ஆனால் ஜம்போ பால் பாக்கெட் வாங்கும் போது அந்த ஜம்போ மேலேயே ஏறி உட்காந்துக்குச்சான். அப்ப அந்த ஜம்போ பால் பாக்கெட் வாங்கும் போது அது தும்பிக்கை வழியா சறுக்கி பால் பூத்துக்குள்ள விழுந்துருச்சான். அப்புறமா ஜம்போ வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பொண்ணு எங்கன்னு கேட்டுச்சான். உங்க மேலதான் ஏறி வந்துச்சுன்னு மம்போ ஞானம் சொல்லிச்சான். ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு காட்டுக்குள்ளேயும் பால் வாங்க வழியிலையும் தேடிக்கிட்டே வந்தாங்களாம். அந்த பூனை குட்டி தூங்கிட்டு எந்திரிச்சு மியாவும் மியாவுன்னு கத்துச்சான். அங்க இருக்க ரெண்டு தெரு நாய்களை வந்து அந்த பால் பூத்திய சுத்தி வந்துச்சான். அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்கட்டையும் குட்டி பூனை பாத்தீங்களா குட்டி பூனை பாத்தீங்கன்னா ஜம்போ கேட்டுக்கிட்டே வந்துச்சான். பூனை குட்டியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க அந்த ஜம்போக்கும் மம்போக்கும் பூனை குட்டியோட பேரே தெரியலையா. அதனால குட்டி பூனைன்னு சொல்லிட்டாங்களாம். அது பூனை குட்டி பேரு குட்டி பூனையா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சத்தமா சிரிச்சானா. அப்புறம் யாரும் சிரிக்காதீங்க. அப்புறமா மம்போக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த இங்க இருக்க எல்லா மரத்தையும் புடுங்கி போட்டுரும். சரி வாங்க எல்லாரும் தேடலாம் அப்படின்னு தேடுவாங்க. ஒரு சின்ன பையன் வந்து அந்த பால் பூத்துக்குள்ள ஒரு பூனை சத்தம் கேக்குது. நம்ம தெருவில் உள்ள சொறி நாயும் பொறி நாயும் வந்து அந்த பால் பூத்தையே சுத்திட்டு இருந்து அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொன்னானோ. அப்புறமா எல்லாரும் அங்க ஓடி வந்து அந்த பூனை குட்டியை காப்பாத்தி அந்த பூனை குட்டி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சான். அழுது அழுது ஜம்போ ஊர் அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாத்தையும் நன்றி கேட்டுட்டு அந்த குட்டி பூனை அதோட தும்பிக்கையில சுருட்டி வச்சுக்கிட்டு போயிடுச்சான். ஜம்போவும் மம்போவும் போகும்போது அந்த பூனை குட்டி அந்த பூனை குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே போனாங்க. புஸ்கி ஜாக்கி சிட்டி அப்பு எந்த பேருமே அந்த மூணு பேருக்குமே பிடிக்கலையாம். இவன் எங்க இருக்கான்னு தெரியாதனால இவன் பேரு டவுட் தாமஸ் அப்படின்னு மம்போ சொல்லுச்சு. டவுட் வர்றதுக்கு தானே டவுட் தாமஸ், அந்த பூனைக்கு டவுட் வரலையே நம்மளுக்கு தானே டவுட் வந்துச்சு அப்படின்னு ஜம்போ சொல்லிச்சான். நான் சொன்னது தான் அப்படின்னு பம்மா சொல்லிட்டு கோபமாக போய் ஒரு மரத்தை பிடிச்சி அசைச்சிச்சான். சரி 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 மரத்தை முடிஞ்சு பிடிக்கிறாங்க அந்த பேரே வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு ஜம்போ. எனக்கு இந்த பேர் பிடிக்கல அப்படின்னு அந்த பூனை குட்டி ஜம்போ காதில் வந்து சொல்லிச்சான். அந்த ப்ளீஸ் அந்த பேரை வச்சுக்கோ. அவளுக்கு கோபம் வந்துச்சுன்னா இந்த காட்டில் மழையே வராது. ப்ளீஸ் இந்த பேரை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலாம் ஜம்போ. அவங்களுக்கு கோவம் வந்தா ஏன் மழை வராதுன்னு தாமஸ் கேட்டுச்சான். அவங்களுக்கு கோவம் வந்தா இங்க இருக்க எல்லா மரத்தையும் புடுங்கி போட்டுருவாங்க, மரத்தை புடுங்கிட்டா மழையே வராது. மழை வரலன்னா எங்களுக்கு குளிக்க தண்ணி வராது, உனக்கு குடிக்க தண்ணி வராது அப்படின்னு ஜம்போ சொல்லிடுச்சு. மழை வந்தா எனக்கு பிடிக்காது, மழை வந்தா சுனாமி வரும், அப்புறம் என்ன மாதிரி அம்மா அப்பாவிலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சுருவாங்க இல்லையா அப்படின்னு தாமஸ் சொல்லிச்சு. காட்டில் இருக்க மரங்களை வெட்டனால தான் மழை பெய்யாமல் போகுது. சில இடத்துல நிறையா மழை வரும், சுனாமி கூட வரும். தாமஸுக்கு பேர் வச்சாச்சு, இனிமேல் அவனுக்கு மணி கட்டி விடணும் அப்படின்னு மம்போ சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பூனைக்குட்டியும்
ஜம்போவும் கேட்டாங்க. ஏன்னா அவன் போற இடம்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அவனுக்கு அவனுக்கு சத்தம் கேட்டால் தானே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு மம்போ சொல்லிடுச்சு. தாமஸும் ஜம்போவும் பக்கத்து ஊருக்கு போய் நாலு சின்ன மணி வாங்கிட்டு வந்தாங்க, அது கொலுசில் போடுற மணி. அந்த சமையல் பண்ணுற இடத்துல தான் ஒரு பெரிய ஸ்டோரூம் இருக்கும், அதுக்குள்ளே தான் சமையல் பண்ணுற எல்லா ஜாமாவும் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய எலியெலாம் இருக்கும். இந்த தாமஸ் வரத்தை இந்த தாமஸ் வர சத்தத்தை கேட்டு எல்லா எலியும் ஓடி போயிடும். ஜெரால்டுன்னு ஒரு குட்டி எலி மட்டும், அது என்ன சத்தம், அது யார் அப்படின்னா அவங்க அம்மாட்ட கேட்கும். அம்மா வந்து ஜெரால்டை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அந்த எலி பூனைக்கிட்ட மாட்டினா நீ எலி இல்லை காலி அப்படின்னு கோபமாக சொல்லிடுச்சு. அதுலேருந்து அந்த ஜெரால்டுக்கு அந்த கட்டி இருக்க மணி சத்தம் எங்கேருந்து வருது, அந்த பூனை எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஜெரால்டு அதுக்கு முன்னால் எந்த பூனையும் பார்த்ததில்ல, பூனை எலியை சாப்பிட்டும் பார்த்ததில்ல, அதனால அதுக்கு எந்த பயமும் இல்லை. ஒரு நாள் தாமஸோட சத்தம் கிட்டனே அவங்க அம்மா அப்பாலாம் வெளியே போயிட்டாங்க. அந்த தாமஸோட சத்தம் கிட்டனே அந்த ஜெரால்டு போய் அந்த பார்த்துச்சு. வெளியே போய் அந்த தாமஸை பார்த்தோன்னே அதுக்கு சிரிப்பாக வந்துருச்சு. பூனையோட நியமைய சத்தத்துக்கும் அந்த கொலுசில் இருக்க ஜில் ஜில் சத்தத்துக்கும் பொருத்தமே இல்லை அப்படின்னு சத்தமாக சொல்லி சிரிச்சிருச்சு. என் பேர் பூனை இல்லை தாமஸ்னு தாமஸ் சொல்லிச்சு, என் பேர் எலி இல்லை ஜெரால்டுன்னு ஜெரால்டு சொல்லிச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேக்கன் குடிச்சுக்கிட்டு சேக்காளி ஆகிட்டாங்க. சேக்காளினா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெரால்டோட அம்மா அப்பா அந்த பூனை கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் பூனை கூட சேர மாட்டேன்னு ஜெரால்டு சொல்லிடுச்சு. ஆனா நான் பூனை கூட விளையாடலையே, தாமஸ் கூட தானே விளையாடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. வாட்ஸ்அப்ல எடுத்தாங்க செல்ஃபி, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது அவங்க அப்பா அம்மா பார்த்ததுனால பூனை கூட ஃப்ரெண்டாக இருக்க எந்த எலியும் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு வேற ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வால்ட் டிஸ்னேன் ஒரு அங்கிள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் போட்ட செல்ஃபியை நாங்கள் பார்த்தோம், அதனால் உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சொன்னால் நாங்கள் ஏரோப்ளைனை அனுப்பி வைக்கிறோன்னு அவர் எழுந்திருந்தார். காலேஜுக்கு போகாமலே வேலைக்கு போடணும்னு அவங்க வீட்டில் ஹாப்பியாக அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த தாமஸும் ஜெரால்டும் எங்களுக்கு ஏரோப்ளைன் வேணாம், ஹெலிகாப்டர் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஹெலிகாப்டர் இருந்தாங்க. அப்புறமா தாமஸ் வந்து அவனோட மணியை கழட்டிட்டான். அவன் பேர் டாமுன்னு வச்சாங்க. அப்புறம் ஜெரால்டுக்கு ஜெரின்னு வச்சாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த கதை தெரியும்னா தாமஞ்சேரி காட்டுன போய் பாருங்கள்.